ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து பன்னீர் ரோல் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் காமிக்க போகிறோம். பன்னீர் ரோல்னு சொல்லலாம், இல்லைனா பன்னீர் ஃப்ராங்கி அப்படின்னு சொல்லலாம். இதுவும் ஒரு வகையான ஸ்ட்ரீட் ஃபுட் தான். ஸோ இதுக்கு வந்து யூஸ்வலாக ஃபுல்லாக மைதா தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ஹாஃப் மைதா அண்ட் ஹாஃப் கோதுமை ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 கப் மைதாவும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து, உங்களோட பாம்ல உள்ள அழுத்தத்தை கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கடைசியாக ஆயில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். மேலாப்பில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 மணி நேரமாவது இதை ஊற வச்சிடணும். இதை கொஞ்சம் ஆட் பண்ணி இப்படி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் வந்து பொரிஞ்ச பிறகு வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு நீங்கள் வெட்டி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஃப்ராங்கி மசாலான்னு விற்கும், அதில் வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா வந்து பிளாக் சால்ட்டு இதெல்லாம் சேர்த்துருப்பாங்க. நம்ம வந்து ஃப்ராங்கி மசாலா அப்படின்னு சேர்க்காம எல்லாத்தையும் நம்ம இப்போ தனித்தனியாக ஆட் பண்ண போகிறோம். கரம் மசாலாவும் சேர்த்துருப்பாங்க, அது மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிப்போம். அடுத்து கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகணும், ப்ளஸ் இந்த தக்காளியும் நல்லா அப்படி மேஷ் ஆகணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி ஓரளவு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து வெட்டி வச்சுருக்க கேப்சிகம் 1 கப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே ஆட் பண்ணால் அது ரொம்ப வந்து வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. ஓரளவு கொஞ்சம் க்ரன்ச்சி டேஸ்ட் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொஞ்சம் கிளறி விட்டு வதக்கிக்கோங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுருங்க. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ வந்து எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்குவோம். 200 கிராம்ஸ் பன்னீரை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி கிளறிக்குவோம். நம்ம வந்து கிளறிட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும், இல்லைனா பன்னீர் வந்து ஹார்ட் ஆகிடும். கிளறி 1-5 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் இதில் சில பேர் வந்து சாஸ் ஆட் பண்ணுவாங்க. இது ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம டொமேட்டோஸ்லாம் போட்டிருக்கோம். அதனால் ஆட் பண்ணாமலே நல்லா உங்களுக்கு ஜூஸியாக தான் இருக்கும். கிளறிட்டோம். ஸோ 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம மூடி போட்டுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் பன்னீரை. அதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து சப்பாத்தி மாவு வந்து ரெடியாக இருக்கும். 2 ஹவர்ஸ் ஊறிடுச்சு, அதை நம்ம இப்போ ரோல் பண்ணிக்கலாம். நம்ம வந்து உருண்டை எடுத்து வச்சிட்டோம். இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக வந்து ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தின்னாக ரோல் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ஃப்ராங்கி வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மெல்லிசாக எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவு மெல்லிசாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கல் சூடாக ஆனதும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா 2 சைடும் வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது, நம்ம ரோல் பண்ணலாம். நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இப்போ வந்து கேபேஜோட அந்த
வெளியில் இருக்க பார்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆனியன்ஸ் இந்த மாதிரி பொடியாக நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கோம். கூட ரெண்டு லெமன் வச்சுருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு அலுமினியம் ஃபாயில நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவோம். அடுத்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா சப்பாத்தி, அதை நம்ம இப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரெண்டு கேபேஜ் எடுத்து இப்படி வச்சுக்குவோம் சென்டரில். அடுத்து வந்து நம்ம பன்னீர்க்கோம் இல்லையா, பன்னீர் கிரேவி, அதை வந்து சென்டரில் வச்சுக்கலாம் இந்த கேபேஜுக்குள்ள. அடுத்து இதுக்கு மேலே நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம வந்து லெமன் புழிஞ்சு விட்டுக்குவோம். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கார்னராக இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த சைடையும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வச்சு ரேப் பண்ணிடுங்க. வந்து நம்ம ஃபாயில் வச்சு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிட்டோம். இதை நம்ம வச்சுக்கலாம். சுவையான பன்னீர் ரோல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.